ஒரு வீடியோ ஒன்று வைரல் ஆகுது. புதுச்சேரி தெலுங்கானா ஆளுநரான திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை காஞ்சி சங்கராச்சாரியார் அவமதிச்சிட்டாரு. வேறுபாடு இருக்கிறதா நம்முடைய பார்வையில் தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இல்லை, சங்கராச்சாரியார் பார்வையில் வேறுபாடு இருக்குமோ? கலவரங்கள் ஏற்பட்டது மட்டும் இல்லாமல் கலவரங்கள் ஏற்படுத்தியவர்கள் அப்படின்னு குற்றம் சாட்டப்பட்டவர்களின் வீடுகளை அந்த மாநில முதலமைச்சரை நேரடியாக புல்டோசரை விட்டு இடிக்க சொல்கிறார். இதை தொடர்ந்து அப்படியே மகாராஷ்டிராவிலையும் இது தொடர்ந்து செய்யப்படுகிறது. இது சட்டத்துக்கே புறம்பானது இல்லைங்களா? மசூதிகளிலிருந்து கல்வீசிய சம்பவங்கள் நடந்த காரணத்தால் எதிர்வினையாக பாதிக்கப்பட்டவர்கள் கலவரத்தை உருவாக்கி இருக்கிறார். உங்களுக்கு வந்து செய்தி தெரியாதது ஒன்றும் இல்லை. கல்வீசியதாக செய்யப்பட்டவருக்கு ரெண்டு கையே இல்லை. தமிழ்நாடு அரசாங்கம் எந்த விதமான ஆக்கிரமிப்புகளையும் ஜக்கி வாசுதேவ் இருக்கக்கூடிய மட நிர்வாகம் செய்யவில்லை என்று அறிக்கை சமர்ப்பித்து விட்ட காரணத்தால் இந்த வனத்துறையினுடைய ஆவணங்கள் முழுக்க முழுக்க வனத்துறையுடைய ஆவணங்களை அவங்க பட்டியலிட்டு இருக்காங்க. அதுல அந்த எலிபென்ட் கார்டர் ஆக்கிரமிச்சு தான் அவங்க ஆசிரமத்தை கட்டியிருக்காங்கன்னு அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. தமிழ் தேசிய பேரியக்கம் வந்து 200 பக்கத்துக்கு மேல ஆவணங்கள் அடங்கிய ஒரு தொகுப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. அதுல என்னன்னா, அவர்கள் என்னமோ அந்நியர்களை பேசுகிற மாதிரி பேசுறீங்க. அவர்களும் இந்த நாட்டு மக்கள், இந்த நாட்டு குடிமக்கள் தானே. மசூதியா இருந்தாலும் கலத்து, கோயிலா இருந்தாலும் கலத்து, சர்ச்சா இருந்தாலும் கலத்தியா? கோயிலையும் கலட்டிடலாம். நீட்டை ரத்து பண்ணுவதற்கான ரகசியம் எங்களிடம் தான் உள்ளது அப்படின்னு விளம்பரம் எல்லாம் பண்ணாரு எங்க அண்ணன் உதயநிதி. ஒரு ராமருக்கான கடவுளுக்கான விழாவில் கத்தி துப்பாக்கி இஸ்லாமியர்களை கொல்ல வேண்டும் அப்படின்ற பாடல்கள் ஒழித்து கொண்டு மசூதி வழியாக போகிறது எப்படி சரியா இருக்கும்? கிண்டி தேசிய பூங்காவுடைய நிலம் வந்து ஆக்கிரமிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 11,000 சதுர மீட்டர் அளவுக்கு 7 கட்டங்கள் கட்டப்பட்டிருக்கதா சொல்கிறாங்க. அந்த நிலத்தையும் மீட்பதற்கு போராட்டம் பண்ணீங்களா? வாடகைக்கு வீடு தேடுறீங்களா? புரோக்கரேஜ் இல்லாமல் சரியான வீட்டை எப்படி தேடி கண்டுபிடிக்கிறதுன்னு யோசிக்கிறீங்களா? நீங்கள் அணுக வேண்டியது நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். தொடர்புக்கு 7766-7000-7999-766-7000-8999. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு ஒரு உரையாடலுக்காக இணைந்திருப்பவர் இந்து தமிழர் கட்சியை சேர்ந்த திரு ராமர் ரவிக்குமார் அவர்கள். வாங்க, அவர் கூட தான் பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் ஐயா. நேற்று ஒரு வீடியோ ஒன்று வைரல் ஆகுது. புதுச்சேரி தெலுங்கானா ஆளுநரான திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை காஞ்சி சங்கராச்சாரியார் அவமதிச்சிட்டாரு அப்படின்னு அந்த வீடியோ வந்து பரவுது. அந்த வீடியோ பார்த்தீங்களா? உங்களுடைய கருத்து என்ன? நான் அந்த வீடியோ பார்த்தேன். மேதகு ஆளுநர் அம்மையார் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அந்த கோவில் ஒரு கும்பாபிஷேகத்துக்காக சென்றிருந்தாங்கன்னு பார்க்குறேன். அந்த சால்வை கொடுத்ததை நான் பார்த்தேன்தான். முழுமையான நான் விசாரணைக்கு பிறகு உங்கள்கிட்ட நான் பதில் சொல்ல விரும்புகிறேன். இருந்தாலும் கூட அவர்கள் மனதில் எந்த விதமான பாகுபாடு எண்ணமும் இல்லாமல் தான் கொடுத்திருக்கிறார்கள் என்கின்ற பார்வையோடு நான் பார்க்குறேன். பட் அவங்களுக்குள்ள எந்த பாகுபாடு இல்லை. அவங்க ஒரு பக்தையாக அவங்க வாங்கியிருக்கிறாங்க சங்கராச்சாரியா சுவாமிகள்ட்டிருந்து. வேறுபாடு இருக்கிறதா நம்முடைய பார்வையில் தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இல்லை, சங்கராச்சாரியார் பார்வையில் வேறுபாடு இருக்குமோ? 1000 கவர்னராக இருந்தாலும் நீங்கள் சூத்துறாரு அப்படின்ட்டு இப்படி கொடுக்குறாங்களோ? அப்படிலாம் கிடையாது. எங்கள் ஐயா இளையராஜா அவர்களுக்கு அதே சங்கர மடத்தில் மறைந்த காலம் சென்ற சங்கராச்சாரியார் இது சமமாக இருக்கி கொடுத்து அவருக்கு மரியாதை செய்த காலங்கள்லாம் உண்டு, வரலாறு உண்டு. என்னுடைய அருமை சகோதரர் தூய்மை பணியாளர் ஆணையத்தினுடைய தலைவர் திரு வெங்கடேசன் அவர்களுக்கு இப்பொழுது இருக்கக்கூடிய சங்கராச்சாரியார் காஞ்சிபுரத்தில் மடத்தில் அவருக்கு சமமாக இருக்கி கொடுத்து அவரை கௌரவித்த வரலாறுகளும் உண்டு. இது வேண்டுமென்று செய்ததாக நான் நினைக்கவில்லை. அப்படியான பாகுபாடு எண்ணங்கள் அவருடைய மனதிலும் இல்லை. தன்னை இப்படி தாழ்த்தி விட்டார்கள் என்கின்ற எண்ணமும் அம்மையார் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கும் இல்லை. இது இயல்பாக நடக்கக்கூடியதுதான், அதனால் அது பெருசாக எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. பிராமணர்களாக இருந்தாலும் கூட அப்படி நான் பிரசாதம் கொடுக்கக்கூடிய சமயத்தில் அப்படி கொடுக்கறதா மறுபாங்க நான் இருக்கு. ஆனால் துணி மற்ற அந்த சால்வை இன்னொரு பிராமணர் வரும்போது அவருக்கு கையில் இல்லை. நிறைய பேர்களுக்கு அங்கே சால்வை அணிவிக்கின்ற காரணத்தினால ஒரே நபர் எல்லாருக்கும் சால்வை போட முடியாதுங்கிறதுனால எல்லாத்தையும் கொடுத்து எல்லாருக்கும் கௌரவிக்க சொல்லியிருப்பாங்க. இந்த மாதம் 10-16 தேதிகளில் ராமநவமி அனுமன் ஜெயந்தி கொண்டாடப்பட்டுச்சு. இங்கே அது விமர்சையாக கொண்டாடப்படலைனாலும் வட மாநிலங்களில் தொடர்ச்சியாக விமர்சையாக ஆண்டுக்கு ஒரு முறை கொண்டாடப்படுறது வழக்கம்தான். இந்த வருடம் கொண்டாடும் பொழுது 3 மாநிலங்களில் அது தொடர்பாக கலவரங்களே ஏற்பட்டுடுச்சு.
கலவரங்கள் ஏற்பட்டது மட்டுமில்லாமல் கலவரங்கள் ஏற்படுத்தியவர்கள் அப்படின்னு குற்றம் சாட்டப்பட்டவர்களின் வீடுகளை அந்த மாநில முதலமைச்சரை நேரடியாக புல்டோசரை விட்டு இடிக்க சொல்கிறார். இதை தொடர்ந்து அப்படியே மகாராஷ்டிராவிலையும் இது தொடர்ந்து செய்யப்படுகிறது. இது சட்டத்துக்கே புறம்பானது இல்லைங்களா? ராமநவமி கொண்டாட்டம் என்பது நம்முடைய நாடு முழுக்க கொண்டாடக்கூடிய ஒரு தேசிய விழா தான். கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஊர்களில், சில ஊர்களில் கோவில் சார்ந்த விழாக்களாக இருக்கும், சில ஊர்களில் ஊர்வலங்களாக சென்று கொண்டாடக்கூடிய மரபு நம்ம நாட்டில் இருந்துகிட்டு இருக்கு. ராமன் என்பவன் ஒரு தேசியத்தினுடைய அடையாளம். கங்கை கரை தொடங்கி லங்கைக்கரை வரைக்கும் ராமனுக்குமான தொடர்பு இருக்கிறது. ஒவ்வொரு மாநிலங்களிலும் நம் கிராமங்களில் கூட பார்த்தா ராமன் இங்கு வந்தான், இங்கே சீதை குளித்தாள், இப்படியெல்லாம் என்று ராமாயணத்தோடு தொடர்புடைய வரலாறுகள் இந்த மண்ணில் இருக்கத்தான் செய்யுது. தமிழ்நாட்டில் கூட பெரிய வரலாறு உண்டு ராமனுக்கும் தொடர்பு. ராமேஸ்வரம்லாம் நம்மள்கிட்ட தான் இருக்குது. ராமன் இல்லாமல் இந்த தேசியத்தில் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா ராம் என்கின்ற கோஷம் தேசியத்தை இணைத்திருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய அந்த ராமன் அவைமை ஊர்வலத்தில், அமைதியாக செல்லக்கூடிய அந்த ஆன்மீக ஊர்வலத்தில் திட்டமிட்டு மசூதிகளிலிருந்து கல்வீசிய சம்பவங்கள் நடந்த காரணத்தால் எதிர்வினையாக பாதிக்கப்பட்டவர்கள் கலவரத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். ஆச்சுங்களா? அண்ணனுக்கு உங்களுக்கு வந்து செய்தி தெரியாதது ஒன்றும் இல்லை. கல்வீசியதாக கைது செய்யப்பட்டவருக்கு ரெண்டு கையே இல்லை. கல்வீசியதாக குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டவருக்கு கையே இல்லை. அது மட்டும் இல்லாமல் கல்வீசியதாக குற்றம் சாட்டப்பட்டு வீடு இடிக்கப்பட்டாங்க தெரியுமா, அவர் 10 நாளைக்கு முன்னாடியே ஒரு வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறார். அப்படி இருக்கிறவர் இந்த ஊர்வலத்தின் பொழுது கல் எறிந்தார் அப்படிங்கிறதுக்கு அடிப்படை சான்றே இல்லையே. இப்படி பொய் குற்றச்சாட்டு சுமத்தி இஸ்லாமியர்கள் தெரு வழியாக ஊர்வலம் போகும்போது வேண்டுமென்றே இந்த மாதிரியான கலவரங்களை தூண்டுறாங்களா? இஸ்லாமியர்கள் தெருன்னு சொல்லி நீங்கள் அடையாளப்படுத்துறதே நான் தப்புன்னு நினைக்கிறேன். அப்போ இந்துக்கள் தெருன்னு நாங்கள் அடையாளப்படுத்த ஆரம்பித்தோம். இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, தொடர்ந்து மசூதிகள் இஸ்லாமியர்கள் சிறுபான்மையினர்கள் நிறைந்து வாழக்கூடிய ஒரு பகுதியில் ராமநவமி ஊர்வலம் கொண்டு போயே ஆகணும்னு கட்டாயப்படுத்தி கொண்டு போனது ஒன்று. ரெண்டாவது, அப்படி அந்த பக்கம் போகும்பொழுது ரொம்ப ஹை டெசிபலில் பாடல்களை ஒலிக்க செய்தது ரெண்டாவது தப்பு. அந்த பாடல்கள் என்ன மாதிரியான பாடல்கள் உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால், இந்த வாரம் முக்கியமான வார இதழில் இந்த கட்டுரையாகவே வெளியே வந்திருக்கு. இஸ்லாமியர்களை கொல்ல வேண்டும், அவர்களை ஒழிக்க வேண்டும் என்ற பாடலை ரொம்பவும் ஹை டெசிபிளில் ஒழிக்க செய்துக்கிட்டே போகிறாங்க. இது தப்பு இல்லையா? இதற்கு ஏன்னு கேட்டதுக்கு கலவரம் ஏற்படுத்தி அவர்களை திட்டமிட்டு கலவரக்காரர்கள் போல் சித்தரிக்கிறாங்க. உங்கள் கேள்விக்கு முழுமையான பதில் சொல்கிறேன். இந்த நாட்டில் சிறுபான்மை பெரும்பான்மை என்கின்ற அளவீடு சுதந்திர சமயத்தில் இருக்கலாம், இப்போ அந்த வார்த்தையெல்லாம் எடுபடாது. ஏனென்று சொன்னால், எதை அடிப்படையாக வைத்து இவர்கள் சிறுபான்மை இஸ்லாமியர்கள் அப்படின்னு சொல்ல? வழிபாட்டால் சிறுபான்மையினர் அப்படி இல்லை. வழிபாட்டில் என்ன, சாமியில் என்ன சின்ன சாமி பெரிய சாமி இருக்கா, அல்லா சாமி என்ன சின்ன சாமியா? அது அகில உலக வாதப்படி, உங்க வாதப்படி இந்த சொல்லி சொல்லி முடிக்கிறேன். உங்க கேள்விக்கு முழுமையா சொல்லி முடிக்கிறேன். இப்ப சமீபத்தில் ஒரு வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் வந்தது இந்த சிறுபான்மை சம்பந்தமான விஷயத்துல. இப்ப தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒவ்வொரு மாவட்டங்களில் சில மாவட்டங்கள்ல இந்துக்கள் சிறுபான்மையா இருக்கும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சிறுபான்மையா இருக்கும், கோயம்புத்தூர் போன்ற இடங்கள்ல சிறுபான்மை ஆகிக்கிட்டு இருக்கிறோம். பல மாநிலங்கள், புதுதாக காஷ்மீர் போன்ற இடங்கள்ல இந்துக்கள் பெரும்பான்மையா இல்லை. இப்ப இந்த சிறுபான்மை என்கின்ற இந்த வார்த்தையை நாம் சீராய்வு செய்ய வேண்டிய நேரத்திற்கு வந்திருக்கிறோம். எத்தனை நாட்களுக்கு சிறுபான்மை சொல்லுவோம்? சுதந்திரத்தின் போது பாகிஸ்தானில் எவ்வளவு இந்துக்கள் இருந்தார்கள், இப்பொழுது அவர்களுடைய சதவீதம் என்ன? இந்தியாவில் எவ்வளவு சிறுபான்மை என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள் இருந்தார்கள், இன்று அவருடைய ஜனவிகிதாச்சாரம் எவ்வளவு? நம்ம அரசாங்கம் சொல்லுது, முன்னாடிலாம் குடும்ப நலத்துறை சொல்லும், நாம் இருவர் நமக்கு இருவர்னு சொல்லும். நீங்க இப்படி நின்று ரெட்டல் நினைச்சுக்காதீங்க, நாம் இருவர் நமக்கு இருவர்னு சொல்லும். அப்புறம் என்ன சொன்னா, கொஞ்சம் காலம் கழிச்சு நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு சொன்னான். அப்புறம் நாமே குழந்தை நமக்கேன்னு குழந்தைன்னு சொன்னான். அப்ப இந்த குடும்ப கட்டுப்பாடு விதிகள் எல்லாம் பெரும்பாலும் கடைபிடிப்பவர்கள் இந்துக்களாகத்தான் இருக்கிறார்கள், மற்றவர்கள் கடைபிடிப்பது இல்லை என்ற வாதத்தை நான் முன்வைக்கிறேன். அதனால இந்துக்களுடைய ஜனத்தொகை குறைந்து மற்றவர்கள் ஜனத்தொகை பெருகுகின்ற பொழுது, எதிர்வரும் 30-40 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த நாட்டை காவல் காக்கக்கூடிய இராணுவத்திலும் காவல்துறையிலும் அவர்கள்தான் பெரும்பான்மையாக இருப்பார்கள். இந்த நாடு இந்துக்களுடைய ஜனத்தொகை குறைந்தால் மிகப்பெரிய ஆபத்தை சந்திக்க நேரிடும் என்ற குற்றச்சாட்டை நான் முன்வைக்கிறேன். சொல்றேன், இஸ்லாமியர்கள் தெரு வழியாக என்னுடைய சகோதரன் இஸ்லாமியர் தெரு என்று எதுவும் கிடையாது. ஒரு நிமிஷம் இதை தெளிவு பண்ணிட்டு நீங்க அடுத்ததுக்கு போங்க. அவர்களுடைய ஜனத்தொகை பெருகினால், அதாவது அவர்கள் என்னமோ அந்நியர்களை பேசுற மாதிரி பேசுறீங்களா? அவர்களும் இந்த நாட்டு மக்கள், இந்த நாட்டு குடிமக்கள் தானே?
ரொம்ப நியாயமா கேட்டீங்க. அப்புறம் அவர்களுடைய ஜனத்தொகை பெருகுது, நீங்க அவர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது அவர்களும் இந்த நாட்டை சார்ந்த குடிமக்கள் தானே கேட்கக்கூடிய நம்முடைய போன்ற நம்மை போன்ற ஊடகவியலாளர் சகோதரர்கள் பொதுமக்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு இழைக்கப்படக்கூடிய அநீதிகளுக்காக என்றாவது குரல் கொடுத்திருக்கிறோமா? எந்த அநீதிக்கு வாய் திறந்து பேசலன்னு சொல்லுங்க, நான் பேசுறேன். எதுவுமே பேசல. நான் சொல்கிறேன், நீங்கள் காஷ்மீர் சொல்கிறீங்க, ராஜஸ்தான், இப்போ மத்திய பிரதேசம், மகாராஷ்டிராலாம் அந்த ஊர்வலத்தை சொல்கிறீங்க. நான் நம்ம ஊரில் சொல்கிறேன் சார், திருவல்லிக்கேணி என்பது தமிழ்நாட்டில் இருக்குது, நம்ம சென்னையில் இருக்குது. தமிழக அரசாங்கத்துடைய பொது வீதியில் மசூதி இருக்குது. மசூதி இருக்கிற பகுதியில் பொது வீதி கிடையாது, பொது வீதியில் மசூதி இருக்குது. அந்த பகுதிகளில் ஊர்வலம் போகின்ற பொழுது, பிள்ளையார் ஊர்வலம் போகின்ற பொழுது தடுக்க வேண்டிய அவசியம் ஏன் வந்தது? முதல்ல மசூதி, அந்த தெருவுல முதல்ல மசூதி வந்ததா, அந்த மசூதி இருந்த இடத்துல ரோடு போட்டாங்களா? ரோடு இருந்த பகுதிகளில் தான் மசூதி வந்தது. அந்த மசூதி கட்டப்பட்டது எப்பன்னு? ஒரு 30-40 வருஷம் கிடையாது. நீங்க சொல்ற இடத்துல மசூதி கட்டப்பட்டது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, அதன் பிறகுதான் சாலை வந்தது. இல்ல இல்ல இல்ல, நீங்க அப்படி பார்த்தா ரோடே இல்லாதன்னு சொல்வீங்க. உங்களுக்கு நீங்க திருவல்லிக்கேணி பொதுப்பாதை என்பது ரோடு இருக்குல்ல, அது தமிழக அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டுல இருக்கா இல்லையா? சரி, அப்படின்னு அங்க அதிகாரம் இருக்கா இல்லையா? ஒரு பிள்ளையார் 10 நபர்கள் அந்த பகுதி வழியாக ஊர்வலம் செல்வதற்கு காவல்துறை ஏன் அனுமதி மறுக்கிறது? திருவள்ளிக்கேணி திருவட்டீஸ்வரன் பேட்டை அந்த பகுதி சிவன் கோயிலுக்கு பக்கத்துல தான் பிள்ளையார் ஊர்வலம் தொடங்குது. அதே பகுதியில தான் இந்த இஸ்லாமிய பெருமக்கள் அந்த பகுதியில கிடையவே கிடையாது, அந்த ஏரியால கிடையாது. அவர்களுடைய பஞ்சான்னு சொல்லக்கூடிய வழிபாடு அங்கதான் இருக்கு. எந்த இந்துக்களும் இதுவரைக்கும் நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கல. நான் இதே விஷயத்தை கேட்கிறேன், அந்த ஒளிபெருக்கிய கலட்டி ஆகணும்னு இங்கேயும் குரல் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. உண்மை நீதிமன்றத்துடைய உத்தரவுகளை அமல்படுத்துங்கிற விடியற் காலையில 4 மணிக்கு சுப்ரபாதம் போட்டா ஒத்துக்க மாட்டீங்க. அல்லாஹ் காலத்துல, இஸ்லாம் தோன்றிய காலத்தில் இந்த கூம்பு ஒடிய குழாய் ஒளிபெருக்கு இருந்ததா? அவர்களுடைய வழக்கம் தவறுன்னு இந்து கோவிலும் நீக்கினால் சரியா? சரியில்லைன்னு மார்கழி மாசத்துல இதுக்கப்புறம் காலையில போட எல்லா வழிபாட்டு தலத்தில் நீக்குன்னு நான் சொல்றேன். சரி சரி, இப்ப நம்ம வந்து சொல்றது மாதிரி ஒரு இஸ்லாமிய தலைவன் சொல்லட்டும், ஏன் மசூதியில் இருக்கிறது நீக்கு. நான் வர வச்சு அவங்களை கேட்கிறேன், அமல்படுத்துறாரு. மார்கழி மாசம் 3 மணிக்கு வீட்டுல தூங்கிட்டு இருக்கும் போது சவுண்ட் வருது, அதுவும் தப்பு தானே? கார்த்திகை மாசத்துல முருகர் பாட்டு கூட ஓடுதுண்ணே, 12 மாசத்துலயும் போடுறோம். கலத்தியான் சொல்றேன் நானு, கலட்டிட்டா ஒத்துக்குவீங்க. சரி, இப்ப வந்து மறுபடியும் கலவரத்துக்கு வந்துருங்க. இப்ப அது சொல்லுங்க, அந்த கலவரம் கலவரம் அது நிலவரம் சரியா இருக்கு? நிலவரம் சரியா இருக்கு. தவறு செய்தவர்களை சட்டத்தின் முன் நிறுத்துவதற்கு பதிலாக சட்டத்தை கையில் எடுத்துக்கிட்டு அவங்க வீடுகளை நானே இடிப்புன்னு சொல்றது எந்த வகையில்? ஆக்கிரமிக்கப்பட்ட இடங்களில் இருக்கக்கூடிய எதுனா ஆக்கிரமிக்கப்பட்ட இடம் அந்த மாநில முதலமைச்சர்கள் எடுத்திருக்காங்க. அதே ஆக்கிரமிக்கப்பட்ட இடத்துல பிரதமர் வீடு கட்டி தரும் திட்டத்தின் அடிப்படையில அந்த மாநில முதல்வரின் படம், பிரதமரின் படம் போட்டு கட்டப்பட்ட வீடுகளும் இருக்கு. ஆக்கிரமிக்கப்பட்ட இடத்துல எதற்காக இந்த திட்டத்தின் அடிப்படையில வீடு கட்டி தரணும்? அப்படி இருந்தா அது தவறுதான். ஆக்கிரமிக்கப்பட்ட இடத்துல நீக்கும் போது இதையும் சேர்த்து இடிச்சது சரிதான். பாரபட்சம் பண்ணலையே, ஐயோ பிரதமர் வீடு கட்டி பாரபட்சம் பார்க்கல. இதெல்லாம் இது வந்து இது ஒரு காரணமா சொல்லி, இது ஒரு காரணமா சொல்லி இஸ்லாமியர்களை சொந்த நாட்டிலே அகதிகளா மாற்றீங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படும். இந்த நான் ஐயா பழமொழி சொல்லுவாங்க, நாய் வாழாட்டெல்லாம் வாழு நாய் ஆட்டுதுங்கிறாங்க. இது இது பழமொழியே தவறா இருக்குண்ணே. ஆக்கிரமிக்கப்பட்ட இடம் தானே? ஆக்கிரமிக்கப்பட்ட இடத்தில் கட்டப்பட்ட கட்டிடங்களுக்கு மின் இணைப்பு, கேஸ் இணைப்பு, அங்க வாழ்ற மக்களுக்கு ரேஷன் கார்டு, இதெல்லாம் எப்படி கொடுத்தீங்க? இதெல்லாம் கொடுத்த அதிகாரிகள் மேல என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? வீடுகளை இடிச்சீங்க, கட்டிடங்களை இடிச்சிட்டீங்க, என்ன நடவடிக்கை அந்த அதிகாரிகள்? நிச்சயமா அந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கணுங்கிற கோரிக்கை வைக்கிறேன். அதே நேரத்தில் உங்க கவனத்துக்கு ஒன்று சொல்றேன், நம்ம மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலுடைய குளம் ரொம்ப அழகானது. அந்த கோயில் அந்த குளத்தினுடைய கரைகளில் பெரும்பாலும் ஆக்கிரமிக்கப்பட்டு அந்த நடக்கக்கூடிய பாதையில் கடை வச்சுருக்கான். நடைபாதை வியாபாரிகள் சொல்லலை, குளத்தங்கரையில் கடை வச்சுருக்கான்.
இவங்களுக்கு மின் இணைப்பு கொடுத்தது யார்? இவனுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செஞ்சு கொடுத்தது யாரு? அதைத்தான் நானும் கேட்கிறேன். இடிக்கப்பட்ட புல்டோசர் மாதிரி மயிலாப்பூர் கோயில குளத்தங்கரையில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பு எடுங்கிற ஒரு வாழ்வாதாரம் இருக்கும் பொழுது நீங்க புல்டோசர் போய் இடிச்சிருவீங்களா? அப்ப வாழ்வாதாரம் கொஞ்சம் கூட இருக்கிறதுக்காக அரசாங்கத்துடைய இடத்துல வந்து நீங்க என்ன வேணா படிக்கலாம், நீங்க என்ன நடவடிக்கை வேணாலும் எடுங்க, அதற்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்கன்னு சொல்றேன் நான். அதெல்லாம் முடியாது. இது வந்து அராஜகம் நான் சொல்றேன், அது உங்க பார்வை. இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. இதுல இல்ல, இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. கோயம்புத்தூர் பக்கம் சொல்லுவாங்க திருடன கூட, ஏங்க திருடர்னு சொல்லுங்க. அவன் மரியாதையில பேசு. திருடனாவே இருந்தாலும் கைது பண்ணா சட்டத்தின் முன்னாடி தான் நிறுத்தணுமே தவிர, அவன உள்ள வச்சு உதைக்கிறதுக்கு எல்லாம் சட்டத்துல அங்க வந்து சட்டத்தின்படி தான் சார் இடிச்சிருக்காங்க. அங்க யாரும் உங்களை மாதிரி ரொம்ப கவலைப்படல. கவலைப்படுறது எதுக்கு அப்படின்னா, இதை காரணமா வச்சு இதுல எங்களுடைய கவனத்தை எல்லாம் திசை திருப்பிட்டு தினம் தினம் ஏற்றப்படுகின்ற எரிபொருள் விலை, எரிவாயு விலை, அத்தியாவசிய பொருள் ஏற்றம், இதெல்லாம் எல்லாம் வந்து எங்களுடைய கவனம் போகாம மத்திய அரசு பாத்துக்குதுன்னு நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன். உங்க குற்றச்சாட்டு நியாயமா இருக்கலாம் உங்களுடைய பார்வையில, இது சரியான உங்களால சமாளிக்க விலையேற்றம் வந்து நிச்சயமா நியாயம் இல்லைங்கிற கருத்து நான் சொல்றேன். மக்களை பாதிக்காத வகையில விலையெல்லாம் குறைக்கணும். அதுக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நடவடிக்கை எடுக்கணுங்கிற கோரிக்கையை உங்க குரலை நானும் சொல்லிக்கிறேன். அதே நேரத்துல மத்திய அரசாங்கத்தோடு முரண்படக்கூடிய மனப்பாங்குடைய மாநிலத்தவர்கள் மீது என்ன பண்ணலாம் சொல்லுங்க. எதில் முரண்படுறாங்கன்னு சொல்லுங்க. இப்ப நம்ம ஐயா இருக்காங்க பாருங்க, நம்ம ஒரு வருஷம் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின், சரி, அவர் வந்து இப்ப பாத்தீங்கன்னா தேர்தல் சமயத்துல நீட்டை ரத்து பண்ணுவதற்கான ரகசியம் எங்களிடம் தான் உள்ளது அப்படின்னு விளம்பரம் எல்லாம் பண்ணாரு எங்க அண்ணன் உதயநிதி. சரி, வருஷம் ஒன்னாச்சு, விமர்சிக்க கூடாதுன்னு நினைச்சேன். இது வரைக்கும் அந்த அந்த ரகசிய மந்திரத்தை சொல்ல மாட்டேன். அவங்க பொய் சொல்லிட்டாங்க, நான் அதை கேட்கல. ஒத்துக்கிட்டேன். அவர்கள் வந்து அதற்குண்டான பதில் சொல்லிட்டாங்க. அவர்கள் ஒருத்தர் இங்க வரும்போது நான் அதே கேள்வியை கேட்க தான் போறேன். ஏன்னா வந்து ஒரு நீட் முடிஞ்சு இன்னொரு நீட்டே வரப்போகுது. நீட் வருது, ஆமா வரதான் போகுது. நான் அதற்குண்டான கேள்விகளை கேட்க தான் போறேன். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்ப நான் கேட்கறது என்னன்னா, இப்படி தினந்தேரம் ஏற எரிபொருள் விலையேற்றத்தை கட்டுப்படுத்துறதுக்கு பிரதமர் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாரு? நிச்சயம் குறைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நான் முன்வைக்கிறீங்க இல்லையா. ஆனால் எனக்கு என்ன சந்தேகம்னா, இவ்வளோ கஷ்டப்படுறாங்க இல்லையா மக்கள் இந்த விளையாட்டுறதுனால, இதை பற்றிலாம் தமிழக பாஜக உறுப்பினர்கள் ஒருத்தருக்கும் பொறுப்பே இல்லையா? ஏன்னா எத்தனையோ போராட்டத்துக்கு பிறகு பல கவுன்சிலர்கள் வெற்றி பெற்றிருக்கிறாங்க, 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்திருக்காங்க. ஆனால் மக்கள் பிரச்சனைக்கு போராடாமல் என்ன பண்ணுறாங்கன்னா, அயோத்தியா மண்டபத்தை ஆக்கிரமிச்சிட்டாங்க, ஈரோட்டில் பெரிய மாரியம்மன் கோவிலின் சொந்தமான நிலத்தை ஆக்கிரமிச்சிட்டாங்கன்னு சி.கே. சரஸ்வதி போராடுறாங்க, இங்கே உமா ஆனந்த் போராடுறாங்க. மக்களின் அத்தியாவசிய பிரச்சனைகளுக்கு ஒரு முறையாவது இந்த அளவுக்கு தீவிரமாக போராடியது உண்டா? உங்கள் கேள்வி நியாயம். அயோத்தியா மண்டப விவகாரம் வேற, ஈரோட்டு மாரியம்மன் கோயில் விவகாரம் வேற, ரெண்டும் இதில் காட்டுற தீவிரம் இதில் இல்லை. இல்லை இல்லை, நான் சொல்கிறேன். ஈரோடு மாரியம்மன் கோயிலுடைய சொத்துல அந்த ஊர்ல இருக்கக்கூடிய சர்ச்சு கிட்டத்தட்ட 5-6 ஏக்கர் ஆக்கிரமிச்சு வச்சிருக்கான். இது இதோ இந்த வருஷம் தான் போராட்டம் பண்ணலன்னு. சர்ச் இல்லைன்னா பள்ளியும், பள்ளி சார்ந்த ஒரு பள்ளி வளாக மருத்துவமனை, எங்க கல்வியின் பெயரால அவர்களுக்கு சொந்தமான இடம், அவர்களுக்கு சொந்தமான இடம் டாக்குமெண்ட் வச்சிருக்காங்க. இருக்கட்டும், ஆனா ஆக்கிரமிக்கப்பட்டிருக்குங்கிற விவரம் ஊருக்கே தெரியும். அந்த பாதியாருக்கு தெரியும். ஏன்னா ஆக்கிரமிக்கப்பட்ட இடத்துக்கு எப்படி நான் பட்டா சிட்டா வில்லங்க பத்திரம் இருச்சு? அது அவங்க ட்ரஸ்டுக்கு சொந்தமான இடம். ஈரோடு மாரியம்மன் கோயில் சொத்து சார். நீங்க நிலமீட்பு நிலமீட்பு இடத்த வாங்க வந்த பாதிரியாரு எங்க மாரியாத்தா கோயில் சொத்தை ஆக்கிரமிச்சு வச்சுக்கிட்டு இருக்கா. நாங்க நிலத்தை கொடுங்கடா, ஆக்கிரமிப்பாளரே போடா வெளியிலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. மாரியாத்தா கோயில் சொத்தை மீட்க போனா நாங்க வந்து அப்படி மதவாதிகளா? கோவில் நிலம் மீட்பு இயக்கம்னு ஒன்னு வச்சிருக்கீங்க ஈரோட்ல. இந்த வருஷம் தான் கலந்துருக்காங்க சரஸ்வதி அம்மா. ஒரு பத்திரம், ஒரு மூலப்பத்திரம் எடுத்துட்டு வந்து கொடுத்தீங்களா? அந்த இடம் இந்த கோவிலுக்கு சொந்தமானதுன்னு அவன் வச்சிருக்கான் மூலப்பத்திரம், பட்டா சிட்டா வில்லங்கம் எல்லாம் வச்சிருக்கான் அவனே வில்லங்கம். ஆனா நீங்க வந்து மத கலவரத்தை தூண்டுறதுக்காகவே வேலை பாக்குறீங்க. இல்லை, எங்க கோயில் சொத்தை என்கிட்ட கொடுத்துட்டு அவன்ட்டங்க எனக்கு வாக்கிய வரப்பு சண்டையா சார்? நான் மூலப்பத்திரம் கேக்குறேன், அதை கேட்டா இல்லன்னா இருக்கு சார். அந்த பாதிரியாரை கூப்பிட்டுவாங்க, என்கிட்ட நேரடியா உட்கார வைங்க, முழுமையான டாக்குமெண்டோட வந்து உங்ககிட்ட பேசுறேன். நான் சிஎஸ்ஐல இருந்து இதுக்கு இப்ப வந்து ஆள் கூப்பிட்டு வரேன். பாதிரியார் போன் நம்பர் கூட தரேன் சார் உங்களுக்கு. நான் அந்த விவகாரம் எனக்கு முழுமையா தெரியும், அதனாலதான் இவ்வளவு ஆணித்தரமா பேசிட்டு இருக்கேன். இதெல்லாம் முரசொலி மூலப்பத்திர விவகாரம் மாதிரி இல்ல, இது ஈரோட்டு மாரியம்மன் கோயில் விவகாரம் புரிஞ்சுங்களா? ஏன் கோயில் சொத்து அது? 5000 பேர் சேர்ந்து இன்னைக்கு போன ஒரு 10-15 தினங்களுக்கு முன்பு நாங்க தேங்காய் உடைக்கக்கூடிய போராட்டம், நாங்க பிரார்த்தனை போராட்டம் தான் பண்ணோம். நாங்க என்ன போய் சவரம் இடிச்சோமா?
இடிக்கலை சார், நாங்கள் ஜனநாயகத்தை நம்புகிறாள் சார். ஆமாம், எங்கள் அம்மா சரஸ்வதி அம்மா போயிருக்காங்க, போராடிருக்காங்க, கைதாகிருக்காங்க, நிச்சயமாக இந்த கோயில் சொத்தை நாங்கள் மீட்போம். ராமநவமி ராமருக்கான ஒரு கோலாகலமான விழா, அதை கொண்டாடுறீங்க. கொண்டாடும் போது கத்தியும் துப்பாக்கியும் அந்த ஊர்வலத்தில் எடுத்துகிட்டு போகிறது எப்படி சரியாக இருக்கும்? நான் ஒரு ராமருக்கான கடவுளுக்கான விழாவில் கத்தி துப்பாக்கி இஸ்லாமியர்களை கொல்ல வேண்டும் அப்படின்ற பாடல்கள் ஒழித்து கொண்டு மசூதி வழியாக போகிறது எப்படி சரியாக இருக்கும்? அது எப்படி ஒரு அமைதியான விழாவாக எடுத்துக்கிறது? உண்மைதான், நீங்கள் சொல்லக்கூடியது ராமநவமி ஊர்வலத்தில் வன்முறையை தூண்டும்படியான பாடல்கள் ஒழித்து இருந்தால் அது தவறு. ஆனால் அங்கே அப்படி ஒழிக்கலை. நாங்கள் ராமனுடைய கோஷத்தையும் துப்பாக்கியும் எடுத்துட்டு வட மாநிலங்களில், இல்லை இல்லை வட மாநிலங்களில் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, வட மாநிலங்களில் பல மாநிலங்களில் இந்த கத்தி ஏந்தி சொல்லக்கூடிய ஊர்வலங்கள்ங்கிறது இருந்துகிட்டு இருக்கு, இயல்பாக இருக்கு. பஞ்சாப்லாம் எல்லாரும் கத்தி வச்சுக்கலாம், சீக்கியர்களும் கத்தி வச்சுக்கலாம் சார். அது அவங்க மரபு சார். அதே மாதிரி இருந்திருக்கலாம், அதே மாதிரி அங்கே இருந்திருக்கலாம். இது எப்படி இருந்திருக்க முடியும்? இருந்திருக்கலாம் சார். அப்போ அப்படி அவங்க விதிமீறி போயிருந்தாங்கன்னா அவங்கள காவல்துறை கைது செஞ்சிருக்குமா இல்லையா சார்? அது அவ்வளோ பெரிய ஊர்வலம், காவல்துறையே வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, உள்ளே போய் எதுவும் பேச முடியாத அளவுக்கு. அங்கே கொஞ்ச நேரத்தில் வந்து ரெண்டு தரப்புலையும் கலவரம் உருவாக்கிடுது அந்த பாடல்களை கேட்டதுக்கப்புறம். உங்களுக்கு தகவல் சொல்கிறேன், நான் மூணு நாளாக டைம்ஸ் நோவில் அதே தான் பார்த்துட்ருக்கேன். அது டைம்ஸ் நோவில் போட்டிருக்கலாம், ஆனால் டைம்ஸ் நோவில் வந்து இந்த கண்ணூர்னு ஒரு ஊருக்கு கேரளாவில், அந்த கேரளாவில் இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் இந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா எஸ்டிபிஏ போன்ற ஆட்கள்லாம் ஊர்வலம் போனான். நாங்கள் வந்து இன்னொரு பாகிஸ்தானை மாதிரி நாங்கள் நாடை உருவாக்குவோம் சொல்லி ஊர்வலம் போனோம். உண்மைதான். அது மேலே என்ன நடவடிக்கை எடுத்துருச்சு எங்கள் அரசாங்கம்? யார், கம்யூனிஸ்ட் தோழர் அரசாங்கம் என்ன எடுத்துட்டீங்க? இந்துக்கள் அங்கே பேச முடியாது சார், நித்தம் ஒரு கொலை நடத்திக்கிட்டு இருக்கு. இந்த நாட்டில் தேசத்துக்காக வேலை செய்யக்கூடிய ஆர்எஸ்எஸ் தொண்டர்களை கொண்டுக்கூடிய கொலைக்கார கட்சி, இந்த கம்யூனிஸ்ட் கட்சி அவரோடு சேர்ந்திருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய அடிப்படைவாத இயக்கங்கள் மா பாவிகளாக இருக்காங்க. நாங்கள் நாட்டுக்கு வேலை செய்யறது குத்தமா சார்? இந்த நாடு ஒன்றா இருக்குன்னு சொல்றது நாங்கள் குத்தமா சார்? நாடு ஒன்றா இருக்கு. நாங்கள் யாரு மீது வன்மத்தை பரப்பாதவர்கள். நான் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 160 பேர் செத்துருக்கோம் சார். எந்த ஒரு இயக்கங்களிலும் இந்த நாடுக்காக, இந்த மதத்திற்காக, எங்களுடைய வழிபாட்டு உரிமைக்காக நாங்கள் போராடி செத்துருக்கோம். எங்களை பார்த்து மதவாதின்னு சொல்றீங்களே, குண்டு வச்சோம் பூரா அமைதியின் தூத, நாங்களாம் வன்முறையாளர்களா? டெல்லியில் ஜந்தர் மந்தரில் எட்டி நரசிங்கான்ட்டு ஒருத்தர், அவர் மேலே ஏற்கனவே வந்து இந்த மாதிரி வெறுப்பு பிரச்சாரம் பண்ணதுக்கான கேஸும் இருக்குது. ரிஷிகேஷ் சாமியாரா? ரிஷிகேஷ் ஹரித்வார் சாமியார் அவர் தானே? ஓகே, பேசுகிறாரு. இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஆயுதம் தூக்குங்கள், இந்த நாட்டில் ஒரு இஸ்லாமியர் பிரதமராகிவிட்டால் 50% மேலிருக்கும் இந்துக்கள் இஸ்லாமியர்களாக மாறிவிடுவார்கள், அதனால் இஸ்லாமியர்கள் தான் ஆயுதம் எடுத்து அவர்களுடன் போர் செய்ய வேண்டும்னு பேசுகிறார் ஜந்தர் மந்தரில். இது வெறுப்புணர்ச்சி இல்லையா? இது ஆயுத போராட்டத்துக்கெல்லாம் இந்துக்கள் அந்த மனநிலை கொண்டவர்கள் கிடையாது. ரொம்ப இந்துக்கள் அகிம்சைவாதிகள் சார். இப்போ தான் சொன்னீங்க இஸ்லாமியர்களை வந்து மேலே வரக்கூடாது, அவங்க வந்தாங்கன்னா வந்து இந்துக்களுக்கு ஆபத்துன்னு இப்போ தான் கொஞ்சம் சொன்னேன். உண்மைதான், முஸ்லீம் பெருகிட்டாலும் நாங்கள் நிம்மதியாக வாழ முடியாதுன்னு சொல்கிறேன். சொல்கிறதுக்கும் அவர் நாங்கள் வாழ முடியாது சார். அதான் சார், நீங்கள் சொல்கிறது பண்ணியிருக்கோம். நீங்கள் சொல்கிறதுக்கும் அவர் சொல்கிறதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? நான் அதில் உடன்பாடு இல்லைன்னு சொல்லிட்டேனே. ஆனால் இதே இந்தியாவில் ஒவைசி போன்றவர்கள் என்ன சொன்னான் தெரியுமா? இந்த நாட்டில் இராணுவமும் காவல்துறையும் 15 நிமிடம் இல்லை அரை மணி நேரம் அமைதியாக இருந்தால் போதும், இந்த நாட்டை பாகிஸ்தான் மாதிரி மாற்றுவோம்னு சொன்னானே. அந்த செய்தியும் டைம்ஸ் நம்மளை பாருங்க ஐயா. கோயில் நிலமீட்பு இயக்கத்தை பற்றி சொன்னீங்க. இப்போ ஆளுநர் மாளிகையில் கிண்டி தேசிய பூங்காவுடைய நிலம் வந்து ஆக்கிரமிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 11,000 சதுர மீட்டர் அளவுக்கு 7 கட்டங்கள் கட்டப்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த நிலத்தையும் மீட்பதற்காக போராட்டம் பண்ணுவீங்களா? முதல்ல நம்ம அறிவாலயத்துக்கு முன்னாடி மாநகராட்சியினுடைய இடம் இருக்குங்க பூங்கா இடம், அறிவாலய இடத்தை மீட்டுட்டு அப்புறம் வாங்க ஆளுநர் மாளிகைக்கு. உங்களுக்கு ஐபிஎஸ்ஸை பார்த்து பயம், ரெண்டு ஐபிஎஸ் ரவி ஐபிஎஸ் பார்த்தும் பயம், அண்ணாமலை ஐபிஎஸ் பார்த்து பயம். ஏன் சார் பயப்படுறீங்க? என்னம்மா இவங்க ஆளுநர் நம்ம இவர் வீட்டு சொத்துல இருக்காரு, அவரு அரசாங்கத்துடைய சொத்துல இருக்கிறார். அது 98 இருந்து 2013 வரைக்கும் கட்டப்பட்ட கட்டிடம், அதுக்கு கிளியரன்ஸ் வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கும் அந்த ஆர்என்ரவிக்கு என்ன சம்பந்தம்னு எனக்கு தெரியல. அதுதான் சார், அப்ப ஆளுநர் மாளிகையில இதுக்கு முன்பாக இருந்த கவர்னர் வச்சுப்போம், இதுக்கு முன்பாக இருந்த ஆட்சியை வச்சுப்போம், அதிகாரிகள் வச்சுப்போம், விதிமீறி கட்டும் போதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அதுதான் சார் எனக்கு 98 கட்டியிருக்காங்க, பிஜேபி தான் ஆட்சியில் இருந்திருக்கு. மத்திய அரசினுடைய வனத்துறையிலிருந்து அவங்க வந்து கிளியரன்ஸ் வாங்கி கட்டியிருக்கணும். ஏன் அவங்க வாங்கலை, வாங்கினது ஏன் அரசு கவனிக்காமல் விட்டுச்சு அப்படிங்கிறத என்னுடைய. அது அரசாங்கத்துடைய இடம் சார், அரசுக்கு தேவையான எந்த வேணும் இடத்த வேணும் எடுத்து. கிண்டி தேசிய பூங்கா ஒரு பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி இருக்கட்டுமே. இப்போ இவ்வளவு நாள் இந்த இடத்த பற்றியே தெரியாதா எங்கள் ஐயா ஸ்டாலினுக்கு? இப்போ தான் தெரியுதா?
அரசாங்கத்துக்கு நித்தமும் நல்ல வேலை கொடுத்துட்டு இருப்பார். அந்த எஸ்டிபிஐ அந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா போன்ற அமைப்புகளை அடக்குவதற்காக முயற்சி பண்ணுவீங்க? அது மத்திய அரசாங்கமே அடக்க போதே. அடிப்படைவாத எண்ணம் கொண்ட, வன்முறை எண்ணம் கொண்ட, கொலைகார எண்ணம் கொண்ட இந்த அடிப்படைவாத இயக்கங்கள் தடை செய்யப்பட வேண்டும். மலையாளத்தில் ஃபகத் பாசில் நடித்த ட்ரான்ஸ் அப்படிங்கிற ஒரு படம் தமிழில் வந்துட்டு நிலையறியாதவன் ஒரு படமாக வந்திருக்கு. அதுக்கு வந்து ஹெச் ராஜா அவர்கள் வந்து ரிலீஸ்க்கு போயிருக்கான். ஹெச் ராஜா அவர்களும் அப்புறம் தலைவர்கள்லாம் போனாங்க, சம்பத் அவர்கள் உட்பட நிறைய பேர் போயிருக்காங்க. இவ்வளோலாம் எதிர்த்துக்கிட்டு இருந்தவங்க வந்து ஏன் மலையாள படத்துக்கு போனாங்க அப்படின்னு தெரியல. மலையாளத்தை வந்து மொழி மாற்றம் பண்ணியிருக்காங்க தமிழில். ஆமாம், அதாவது மதமாற்றம் எவ்வளோ பெரிய வன்முறை. நான் இப்போ சில மேடையில் பாடுவேன், மாரியாத்தா கோயில் கூட மேரியாத்தா கோயிலானால் தாய் மதம் தான் உயிர் பிழைக்குமா, நம்ம தாய் மதம் தான் உயிர் பிழைக்குமானு கேட்பேன். ஆடுகுட்டி தொலைஞ்சாக்கா அக்கறையா தேடுவீங்க, ஆள் தொலைஞ்சு போகலாகுமா, கிறிஸ்தவன் சேவைகள்லாம் வேஷந்தானமானு. நான் வந்து மாரியாத்தாலை கும்பிடக்கூடியவன், என்னை மேரியாத்தாலை கும்பிட வைக்கிற பாரு, அதில் வன்முறை இருக்குங்கிற. நானாக மனம் திருந்தி மனத்தை ஏற்றுக்கொண்டு நான் நாளைக்கு இயேசுவை கும்பிட்டா சந்தோஷம், ஆனால் நீ இது கும்பிட்டா சரியாகும் அப்படி சொல்லிட்டு என்ற ஆசையை சொல்லிட்டு அதுக்கு ஏதாவது பிரதி உபகாரமாக நீ செய்கின்ற உள்ளக்கூடிய இந்த மத வியாபாரிகளாக இருக்கக்கூடிய எஸ்ரா சர்க்குணம் போன்றவர்கள், மோகன் சி லாசரஸ் போன்றவர்கள் ஏற்கனவே இயேசுவோட டைரக்டாக பேசிகிட்டு இருக்கிறான். டிஸ்ஸு வச்செல்லாம் கர்ப்பமாக்குறான். என்னங்க இவன் தான் வந்து ஆஸ்பத்திரி வைக்கிறான். இயேசுவே நல்லவர், மெய்யான கடவுள். ஒரு வீடு இருக்கு சார், ஒரு தெருவு இருக்குது சார, 100 வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரே ஒரு வீட்டில் வந்து உத்தமி வீடுன்னு சொன்னால் அப்போ மற்ற வீடு என்ன சொல்லுவீங்க? அதே மாதிரி இயேசுவே மெய்யான கடவுளுங்கும் போது தான் கோபம் வருது. அப்போ ஏன் சாமி பொய்யா? நாங்கள் என்றைக்கு எந்த சாமியும் கேவலமாக பேசலை, பாவின்னு சொல்லலை, பொய்யின்னு சொல்லலை, ஃப்ராட்னு சொல்லலை. ஆனால் ஏன் சாமியை சாத்தான்னு ஏன் சொல்கிறான்? ஏன் சாமி எனக்கு நம்பிக்கை, உன் சாமி உனக்கு நம்பிக்கை, நீ இயேசு புகழ்பாடு, ஆனால் அது மட்டும்தான் மெய்யின்னு அப்போ மற்றதெல்லாம் பொய்யா? இங்கே தான் வன்முறையை தூண்டுறாங்க. இல்லை, கிறிஸ்தவ மத பாதிரியார்களுடைய தவறுகளை அடாவடிகளை வந்து நீங்கள் கண்டிக்கிறீங்க, ஆனால் அதே மாதிரி இந்து மத சாமியார்கள் செய்கிற தவறுகளை நீங்கள் ஏன் கண்டிக்க மாட்டீங்க? குறிப்பாக ஜக்கிவாஸ் தேவர்லேருந்து ஒரு யானை வழித்தடத்தை எலிஃபென்ட் கார்டாரை வந்து ஆக்கிரமிச்சு ஆசிரமம் கட்டிட்டார் அப்படின்ற குற்றச்சாட்டு வருது. ஆனால் அதை வந்து இது வரைக்கும் கண்டிச்சே நீங்கள் பேசின மாதிரி தெரியும். உங்களுக்கு தகவலுக்காக சொல்கிறேன், சொல்லுங்கள். தமிழ்நாடு அரசாங்கம் எந்த விதமான ஆக்கிரமிப்புகளையும் ஜக்கி வாசுதேவ் இருக்கக்கூடிய மட நிர்வாகம் செய்யவில்லை என்று அறிக்கை சமர்ப்பித்து விட்ட காரணத்தால் இயற்கை ஆர்வலர்கள், சூழலியல் போராளிகள் என்று போராடிய பலரும் கூட வாய்மூடி மௌனிகளாக விட்டார்கள். எங்கள் இரட்டை வாச்சு நிதியமைச்சர் அண்ணன் டபுள் வாஸ் டக்ளஸ், திரு பிடிஆர் பழனிவேல் தியாகராசன் கூட வாய்மூடி மௌனியாகிவிட்டார். அரசாங்கமே சொல்லிவிட்டது, அறிக்கை சமர்ப்பித்து விட்டது, எந்த விதமான ஆக்கிரமிப்பு இல்லை என்று. உங்கள் மனதில் இருந்தால் அதை மாற்றிக்கொள்ளுங்கள். தமிழ் தேசிய பேரியக்கம் வந்து 200 பக்கத்துக்கு மேலே ஆவணங்கள் அடங்கிய ஒரு தொகுப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. அதில் என்னன்னா இந்த வனத்துறையினுடைய ஆவணங்கள், முழுக்க முழுக்க வனத்துறையுடைய ஆவணங்களை அவங்க பட்டியலிட்டிருக்காங்க. அதில் அந்த எலிஃபென்ட் கார்டாரை ஆக்கிரமிச்சு தான் அவங்க ஆசிரமத்தை கட்டியிருக்காங்கன்னு அவங்க தெளிவாக சொல்லி. யானை வழித்தடங்களை ஆக்கிரமித்து ஜக்கி வாசுதேவ் இருக்கக்கூடிய அந்த மட நிர்வாகம் செய்திருந்தால் முறைப்படி வருவாய்த்துறை நீதித்துறையை நாடி சட்டத்தின் வழியில் தீர்வு காண வேண்டும் என்றதுதான் என்னுடைய பதிலாக. இந்து மத கோயில்கள் நிலங்கள் கோயில்களை மீட்கிறதுக்காக நீங்கள் ரொம்ப போராடிட்டு இருக்கீங்க, ஆனால் கண்ணகி கோயில் மீட்கிறதுக்கு இது வரைக்கும் என்ன போராட்டம் எடுத்திருக்கீங்க? கண்ணகி கோயில் வழிபாட்டு உரிமையில் நான் இத்தனை ஆண்டுகாலமாக அதுக்கான எந்த முன்னெடுப்பும் எடுக்கலை. ஆனால் இந்த வருஷம் அதுக்கான கோரிக்கையை முன் வச்சு நம்முடைய அன்பர்களெல்லாம் வழிபாட்டுக்கு போயிருக்கிறாங்க. அந்த கண்ணகி கோயில் மீட்கப்படணும், நம்முடைய தமிழருடைய வழிபாட்டு முறையில் கொண்டு வரணுங்கிறதுல நாங்கள் உறுதியாக இருக்கோம். நிச்சயமாக இனி வரக்கூடிய காலங்களில் கண்ணகிக்கான ஒரு பெரிய யாத்திரையை, வழிபாட்டு யாத்திரையை, எங்கள் வழிபாட்டு உரிமை மீட்பு யாத்திரையை இந்து தமிழர் கட்சி தமிழகத்தில் செய்யும். அதே போல் சீமான் இந்து தேசியம் பேசுவாருன்ட்டு ஒரு இடத்துல சொல்லியிருந்தீங்க, இப்போது எச்ராஜா அவர்கள் திராவிடம் பேசுகிறார், அது எப்படி பார்க்குறீங்க? அண்ணன் எச்ராஜா அவர்கள் தன்னை அந்த திராவிடன் சொன்ன கருத்துலையும் திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லிய திராவிடங்கிற கருத்தில் எனக்கு ஏற்புடையது கிடையாது, எனக்கு ஏற்பு இல்லை. நாங்கள் தமிழர்கள், நாங்கள் இந்துக்கள், அந்த நிலையில் இருக்கிறேன். ஆனால் திரு சீமான் அவர்கள் சொல்லிய இந்த திராவிடம் குறித்தான எருமை மாட்டு ஒப்பீட்டில் வந்து நான் சீமான் அவர்களை ஆதரிக்கிறேன். இல்லை ஐயா, எச்ராஜா எதை வச்சு தன்னை திராவிடர்னு கிளைம் பண்ணிக்கிறாருன்னா
ஆதிசங்கரர் வந்து தன்னுடைய சௌந்தரிய லகரியில் 75வது பாடலில் திராவிட சிசு அப்படின்னு தன்னை சொல்லிக்கிட்டாரு. அதன் அடிப்படையில் பார்த்தா நானும் திராவிட சிசு தான். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஆதிசங்கரனும் பிராமணர் தான், நானும் பிராமணர் தான், அதனால் நானும் திராவிட சிசு அப்படிங்கிறாரு. இப்போ எதிர்நிலையில் இது எப்படி பார்க்கப்படுதுன்னா, ரொம்ப காலமாக என்ன சொல்லப்பட்டு வந்ததுன்னா திராவிட அரசியலில் திராவிடன்னு சொன்னால் பிராமணர்கள் யாரும் உள்ளே வரமாட்டாங்க, பிராமணர் அல்லாதவர் தான் திராவிடர் அப்படின்ற பொருளில் தான் இந்த சொல் கையாளப்பட்டு வந்தது. இப்போ ஒரு ஆரியரான எச் ராஜாவே தன்னை திராவிடர்னு அடையாளப்படுத்திக்கிறாரு, இது சரியா? நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்கன்னு கேட்குறது. அவர் ஆரியர்லாம் இல்லை சார், நம்ம பாபநாசம்னு இருக்குது தஞ்சாவூர் மாவட்டத்தில், பாபநாசத்து பக்கத்தில் மெலட்டூர்னு ஒரு ஊர் தான் அவர்களுடைய பிறந்த ஊர். அவங்க வீட்டுக்கெல்லாம் போயிருக்கேன், நம்ம ஊருக்காரு சார். அவர் போய் உங்களை சொல்லலை, பல நண்பர்கள் பீகார்லேருந்து வந்தார், பீகார்லேருந்து வந்தான்னு விளக்கு பிடிச்ச மாதிரி பார்த்து பேசிட்டு இருக்காங்க. இல்லை, அது ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, ஹரிகர ராஜ சர்மா, இந்த சர்மாக்களில் எத்தனை பேர் வந்து மன்னர்கள் காலத்தில் இங்கே புரோகிதம் பண்ணுவதற்காக வந்து குடியமர்த்தி அவர்களுக்கு நிலமும் வீடும் கொடுத்தாங்க அப்படிங்கிறது வரலாறுல செப்பேடுகளாகவும் கல்வெட்டுகளாகவுமே இருக்கு. உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ராஜேந்திர சோழனின் திருவாலங்காட்டு செப்பேட்டில் எத்தனை சர்மா குளங்களை சார்ந்த ஆரிய பிராமணர்களை நான் இங்கே குடியேற்றினேன் அப்படின்ற பட்டியலும் இருக்கும், அவர்களுக்கு என்னென்ன பாடங்கள் சொல்லி கொடுத்தாங்கன்ற பட்டியலும் இருக்கும், அவங்களுக்கு எங்கெல்லாம் நிலம் கொடுத்தன்ற பட்டியலும் இருக்கும். அப்போ அதன் அடிப்படையில் சொல்லும்பொழுது அவர் வெளியிலிருந்து வந்தவர்னு சொல்கிறாங்க. வெளியிலிருந்து வந்தவர்னா இதோ வெளிநாட்டிலிருந்து வந்தவர்லாம் கிடையாது. இப்போ பிராமணர்கள் அதிகமாக குடியேறிய பகுதிகளில் சதுர்வேதி மங்களங்கள் என்றெல்லாம் பெயர் இருக்கு. சோழன் வந்தாலுக்கே சதுர்வேதி மங்களம்னு பேருங்க ஆச்சுங்களா. அவர்கள் கோவில் சார்ந்த குடிகள் குடியமர்த்தப்பட்டார்கள். வேதங்களை சொல்வது அவர்களுடைய வேலையாக இருந்தது. ஒவ்வொரு மக்களுக்குமான விவசாயம் பார்த்தாங்க. இப்போ ராஜராஜ சோழ பெருமான் வந்து எல்லா சமுதாய மக்களையும் ஒருங்கிணைச்சு தான் அந்த திருக்கோயிலை கட்டி முடித்தாரு. அதில் எந்த மாறுபாடும் கிடையாது. ஆனால் ராஜா அவர்கள் நம்ம ஊருக்காரு, தஞ்சாவூருக்காரு, அவரை வந்து இன்னமும் பீகார்லேருந்து வந்தார், சிலபருன்னு சொன்னால் கைபரும் போலன் கணவாய் வழியாக வந்தாருன்னு சொல்லி இதெல்லாம் பேசுறது ஏற்புடைய வாதம் அல்ல. ஆனால் நீங்கள் இவ்வளவு பேசுறீங்க, ஆனால் தமிழ்நாட்டில் பல பேர் வேற எங்கே இருந்தாலும் வந்தாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த ஜிலேபி எழுத்து ஊர்லேருந்துலாம் வந்தாங்கன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் அந்த ஆராய்ச்சியெல்லாம் இன்னைக்கு தேவையில்லை. எழுதிய புத்தகத்தின் அடிப்படையில் மரபணு ஆய்வு வெளிவந்திருக்கு. ஆரியர்கள் ரொம்ப ரொம்ப பின்னாடி வந்தவங்க தான், ஆரிய மரபை சார்ந்தவர்கள் தான் இங்க இருக்கின்ற பிராமணர்கள். குரங்கிலிருந்து தோன்றியவன் மனிதன்னு டார்வின் கொள்கையா அப்படி எல்லாம் சொல்றோம் இல்லையா? அப்ப எல்லாம் நம்மளா குரங்குன்னு தான் சொல்லிட்டு போனோம். ஆனால் அது உண்மைதான்னாலும், அவர்கள் பிறகு குடியேறி நாகரிக மக்களாக மாறி மொழி நாடுன்னு வந்ததுக்கப்புறம், அவர்களுக்கென்று ஒரு நிலம் வந்ததுக்கப்புறம், அவங்க ஒரு குடிமக்களாக அறியப்படுறாங்க, ஒரு தேசிய இனமாக அறியப்படுறாங்க. அதே நேரத்தில் ஆரியர்களின் பூர்வ தேசம் எது அப்படின்ற கேள்வி வரும்பொழுது, அவங்க இந்த நாட்டை சேர்ந்தவங்க இல்லை, அவங்க கிமு 1800 வெளியிலிருந்து இங்கே வந்தவங்க, அவர்களுடைய டிஎன்ஏ தான் இங்கே கடைசியாக வந்து இருந்ததுன்றது மரபணு ஆய்வுன. அதன் அடிப்படையில் தான் எச் ராஜா வந்து தமிழர் கிடையாது, இந்த நாட்டை சார்ந்தவரும் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஆமாம், அல்லாஹ் தமிழர், இயேசுநாதர் நாங்கள் அப்படி சொல்லவே இல்லைண்ணே. வழிபாட்டின் அடிப்படையில் அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. ராஜா அண்ணன் தமிழர் தாங்க, புரியுதுங்களா? உறுதியாக சொல்கிறீங்க, உறுதியாக தமிழ். அவர் தன்னை திராவிடர்னு சொல்லிக்கிறாரு. அவர் சொல்லிட்டு போட்டோம், அன்னைக்கு ஏதாவது சொல்லியிருப்பாங்க, திராவிடம் சார்ந்த ஏதாவது பேட்டி இருந்திருக்கும். எச் ராஜாவை விட்டுருவோம், இப்போ நம்ம இளையராஜாவுக்கு வந்துடுவோம். உங்களுக்கு தெரியும் இந்த ராஜாவை தள்ளிட்டு அந்த ராஜாவை ட்வீட் பண்ணுங்க. இது இப்போ இந்த விவாதம் எடுத்துக்கிட்டேன்னா ரொம்ப நீளமாக போகுங்க. ஒன்று ஒன்றுத்துக்கு நம்ம தனியாக விவாதமே நடத்துவோம், திராவிடம் தனியாக தனியாக பேசலாம். இப்போ நம்ம இளையராஜாவுக்கு வந்துடுவோம். இளையராஜா அவர்கள் பிரதமர் மோடியை அம்பேத்கருடன் ஒப்பிட்டு ஒரு புத்தகத்துக்கு முன்னுரை எழுதினார். இது ரொம்ப பெரிய சர்ச்சையாச்சு. உங்களுக்கு வந்து அரசியல் அறிவே இல்லை, இந்த ஒப்பீடே தவறு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே கடுமையான விமர்சனங்கள்லாம் வச்சாங்க. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது தமிழ்நாட்டில் எப்படி ஒரு மனநிலை கட்டமைக்கப்படுதுன்னா, எங்கள் அண்ணன் திருமாவளவன் 5 முன்னாடி சொல்லியிருக்கார், நாங்கள் மோடிக்கு எதிரான மனநிலையை கட்டமைத்தோம். இந்த தமிழர்கள் இந்தி கற்றுக்கிட்டு இருந்தாங்கன்னா மோடி அவர்கள் பேசக்கூடிய அந்த செய்திகளை உள்வாங்கி கொண்டு பாஜகவுக்கு வாக்களித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை அப்படின்னு சொன்னாங்க. ஒரு அளவுக்கு அது நல்லதா போச்சு, நம்ம இந்தி கத்துக்காது பாத்துக்கலாம். அதனாலதான் நீங்க திராவிடம் சொல்லக்கூடிய பொய்யெல்லாம் கேட்டு, இல்லன்னா இங்கேயும் வந்து இல்லன்னா இங்க வந்து ராமநவமி அனுமன் நவமி கலவரம் இங்கேயும் வந்திருக்குமோன்னு பயமா இருக்கு. எங்க கலவரம் வந்து நிறைய நடந்துட்டு இருக்கு, உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆமா, நானும் பார்த்தேன், கோயம்புத்தூர்ல இருக்கிறவர்களும் நானும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பூக்கடை மார்க்கெட் வழியா போகும்போது ஒவ்வொரு விநாயகர் சதுர்த்திக்கும் பயந்துகிட்டே தான். ஆமா, நிறைய தட்டு பேர் அல்லாஹு அக்பர் கோஷம் போட்டுக்கிட்டு கலவரம் பண்றதுல அவங்க கலவரம் பண்ணி ஒரு தடவை கூட நான் பார்த்தது. உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது, நான் ஆவணங்கள் தர்றேன் சரிங்களா. நான் சப்ஜெக்ட் வர்றேன். இப்போ எங்கள் ஐயா இளையராஜா வந்து ஒரு புத்தகத்துக்கு முன்னுரை எழுதிட்டார். இந்த திரைத்துறையில் இருக்கக்கூடிய பல நபர்கள் இந்த கருப்பு சட்டை போட்டோம்னா ஈவராவுக்கு டைரெக்டாக பேரன் நினச்சிக்கிறான். பாரத பிரம ஏதாவது சொன்னால் இந்தி என்ன இந்தி எல்லாரும் கற்றுக்கணும்னு சொன்னால் இந்தி தெரியாது போடான்னு டிஷர்ட் போடுவான். ஆனால் தேர்தல் நேரத்தில் நம்ம சவுகார்பேட்டில் ஓட்டு வாங்கினோம்னா இந்தியில் போஸ்ட் அடித்து
உங்கள் ஹமாரா சின்னம் உதய சூரியன் ஹே அப்படிம்பா. அங்கே ஹேலாம் வரும், அப்போ ஹிந்தி தெரியாது போடாலாம் வராது. ஆனால் தமிழ்நாட்டில் நாங்கள்லாம் எதிர்ப்போம், அங்கே டெல்லி போயிட்டு வாழை சுருட்டிக்கிட்டு கிடப்போம் அப்படிங்கிறதா இவங்கள்ட்ட மனநிலையாக இருக்குது. ஐயா இளையராஜா அவர்கள் ஒரு பழுத்த ஆன்மீகவாதி, ஒரு புத்தகத்துக்கு முன்னுரை கேட்டிருக்காங்க, எழுதியிருக்கிறார். இது ஒன்றும் எதிர்க்கப்பட வேண்டிய விஷயம் கிடையாது. அவருடைய பார்வையில் மோடி இன்னொரு அம்பேத்கராக தெரிகிறார், அவ்வளோதான். இதை வந்து தப்புன்னு சொல்கிறது ஏற்புடையது கிடையாது. அப்படி பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் நீதான் மண்ணிநீதி சோழனே, ராஜராஜ சோழனேங்கிறான். ராஜராஜ சோழனுக்கு இதை விட இழிவு உண்டா? எங்கள் அண்ணன், எங்கள் மாமா நெல்லை கண்ணன், நான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பெருந்தலைவர் காமராஜரோடு பார்க்கிறேன், எதுக்கு எது ஒப்பீடு? அந்த ஒப்பீடு தப்புனா இதெல்லாமும் தப்பு அப்படி இல்லை. இல்லை, காமராஜரையும் எங்கள் ஐயா ஸ்டாலினையும் ஒப்பீடு பார்ப்பது தவறு நான் சொல்கிறேன். தனக்கென்று சொந்த வாழ்க்கை இல்லாதவர், வாழ்ந்த காமராஜர் பெருமகன் பச்சை தமிழன் எங்கே? ஸ்டாலின் அவர்களிடம் நீங்கள் சலுகைகள் பெற வேண்டும் என்றால் நெல்லைக்கண்ணன் போன்ற தமிழ் படித்த நல்லவர்கள் இன்று தமிழை வைத்து பிழைக்கக்கூடிய வாய் வியாபாரிகளாக மாறிவிட்டதான் ரொம்ப தமிழுக்கு செய்யக்கூடிய கேடா நான் பார்க்கிறேன். அப்ப இந்த ஒப்பீடு ரொம்ப தப்பு. காமராஜரை வந்து முதல்வர் ஸ்டாலினோட நெல்லைக்கண்ணன் ஒப்பிட்டது ரொம்ப தப்பு. அது மாதிரி தன் வாழ்நாள் கடைசி வரை ஒரு இந்துவாக பிறந்து விட்டேன், இந்துவாக சாக மாட்டேன்னு சொன்னவர், இந்து மதத்தில் இருக்கின்ற குறிப்பாக நீங்கள் மிகவும் போற்றி புகழ்ந்து வணங்கக்கூடிய ராமனையும் கிருஷ்ணனையும் விமர்சித்து த ரிடில்ஸ் ஆஃப் இந்துவிசம்னு தனியாக புக்கே எழுதி வெளியிட்ட அம்பேத்கரை ஒரு இந்துத்துவவாதியாக தன்னை அடையாளப்படுத்தி கொள்கின்ற பிரதமர் மோடியோடு ஒப்பிட்டதும் தப்பு தானே? பாரத பிரதமர் மோடி அவர்கள் இந்துத்துவவாதியாக தன்னை அடையாளப்படுத்தவில்லை, அவர் இந்தியத்துவத்துக்கான பிரதமராகத்தான் இருக்கிறார். ரெண்டுத்துக்கும் பெரிய வேறுபாடு இல்லைன்னு சொல்கிறாங்கண்ணே. இருக்கட்டும், அவர் எந்த மதத்தினுடைய வழிபாட்டு முறையும் விமர்சிக்கல. அவர் என்னைக்காவது அல்லாவை திட்டிருக்காரா, இயேசுவை திட்டிருக்காரா? கிடையாது. அவங்க குஜராத்ல 2002 இஸ்லாமிய படுகொலை நடத்தினதுக்கு உறுதுணையா இருந்தார்னு ஒரு கருத்து இருக்கு. அந்த சப்ஜெக்ட் தனியா பேசுவோம். இப்போ ஓட்டு நாடக அரசியலுக்கு இப்ப நோம்பு கஞ்சி சீசன். இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் சாப்பிடுவான், மதியானம் தலைப்பாக்கட்டில் பிரியாணி சாப்பிடுவான், சாயந்தரம் இவன் போய் நோன்பை திறப்பான், என்னமோ அது அடைச்சி வச்சிருக்க மாதிரி இவன் போய் திறக்கிறது. நீ நோன்பு கஞ்சி குடிப்பது தப்பு இல்லை. அந்த ஓட்டு சிறுபான்மை மக்களுடைய வாக்குக்காக குல்லா போட்டுக்கிட்டு அல்லாவை ஏமாத்திக்கிட்டு இஸ்லாமிய மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கவாரு இந்த குல்லா அரசியல், நோன்பு கஞ்சி அரசியல், இது தப்பு. இது மாதிரி மோடி எந்த இடத்துல அவர் செய்யலை, எங்கள் யோகி ஆதித்யநாத் எந்த இடத்திலும் செய்யல. அது ஒரு இஸ்லாமிய வெறுப்புன்னு பார்க்கலாமா? எனக்கு இஸ்லாமிய வெறுப்புன்னு பார்க்கலாமா? வெறுப்பு பார்க்கல, சகோதரத்துவமா போய் சாப்பிட்டு வரலாமா, எந்த தப்பு இல்லை. நான் சொல்றேன், அவங்க மதத்தின்படி இஸ்லாமிய மதத்தின்படி ஏக இறைவன் தத்துவம் இருக்கு, அல்லாவை தவிர மற்றவர்களை வணங்க மாட்டோம்னு அவங்க சொல்றாங்க. நம்ம வந்து இப்போ ஒரு ஆட்டோல போனா கூட சார் அல்லாஹ் இருப்பாரு, இயேசுநாத இருப்பாரு, பிள்ளையாரு வச்சிருக்க யாரு, நம்ம ஊர் ராமசாமி தான். ரகமத்துல்லா அப்பாரானா கிடையாது, ராபர்ட் அப்பாரானா கிடையாது, நம்ம தான் எல்லா சாமி, ஏன் சாமி ஓன் சாமின்னு சொல்லக்கூடியது. யாத்திரை போனால் வேளாங்கண்ணிக்கு போவான், நம்மளோட பள்ளிக்கு போவான், நாகூரில் போய் பாத்தியா வந்துட்டு வருவான். இவன் தான் ஏற்றுக்கிறவன், அவன் அப்படி கிடையாது. அவன் மதத்தினுடைய நம்பிக்கையில் அவன் உறுதியாக இருக்கின்ற போது ஓட்டு நாடக அரசியலுக்கு நீ ஏன் குல்லா போட்டுட்டு அல்லாமையா மாத்திர இஸ்லாமியரையா மாத்திர? அப்போ ஓட்டு நாடகத்துக்காக கூட தன்னுடைய இந்து மத அடையாளத்தை விட்டு கொடுக்காத ஒருவர் சரியா? எது அம்பேத்கருடன் ஒப்பிட்டது சரியா? அம்பேத்கர் என்பவர் ஓட்டு நாடகத்துக்காக கூட தன்னுடைய மத அடையாளத்தை விட்டு கொடுக்காத பிரதமர் மோடியுடன் தன்னை இழிவுபடுத்துகின்ற இந்த மதத்துல நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி மதம் மாறி அம்பேத்கருடன் ஒப்பிட்டது சரியா? அம்பேத்கர் இந்து மதத்தை விமர்சித்ததை இழிவாக பார்க்கவில்லை. இந்த மதத்தில் இருந்து கொண்டுதான் இந்த மதத்தினுடைய தீங்குகளை, தீமைகளை, தீண்டாமை கொடுமைகளை விமர்சிக்கக்கூடிய சுதந்திரம், மத சுதந்திரம் இந்து மதத்தில் தான் உண்டு. இவ்வளவு விமர்சனங்களை வைக்க முடியுமா? ஏன் நம்ம ஊர் ஈவேரா, அந்த ஈரோட்டு ராமசாமி இருக்காரு பாருங்க, அந்த ஈரோட்டு ராமசாமி இந்து மதத்தில் இருந்துகிட்டு தான் நீ பேச முடியும். வேற மதத்துக்கு போயிருந்தா தோளுக்கு மேல கழுத்து இருந்திருக்காருங்க அவர். இது அவரே சொல்லி இருக்கிறாரு, நான் இந்த மதத்துல இருக்கிறதுனாலதான் இதுல விமர்சிக்கிறதுக்கு எனக்கு அனுமதி இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்காரு. ஐயா அண்ணல் அம்பேத்கர் மாறிட்டார், அவரை சார்ந்து இருக்கக்கூடிய அவர்கள் மதிக்கக்கூடிய பெருமக்கள் எத்தனை பேர் அந்த பௌத்தத்துக்கு போயிட்டாங்க? அவரோட சேர்ந்து 500,000 மக்கள் மதம் போயிட்டாங்க. அதனால ஒன்னும் இந்து மதம் அழிஞ்சிடல. இன்னைக்கு நான் சொல்றேன், எங்க ஐயா திருமாவளவன் அவர் சொல்றார், நாங்கள் பௌத்தம் என்னமோ சாதியற்ற மதம், பூர்வ பௌத்தர்களாக அறிவிக்கிறோம். தயவு செஞ்சு மாறுங்க. வரவேற்கிறீங்களா? நீங்க மாற சொல்லுங்க சார், மாற மாட்டாரு. அவர் பாத்தீங்கன்னா சீசன் தலைவர், அவரு ஒரு வருஷத்துல 4 வேஷம் போடுவார்.
இஸ்லாம் வேஷம் போடுவார், பௌத்த வேஷம் போடுவார். இங்கே அவர் எல்லாருக்கும் பொதுவான தலைவர். அவர் எந்த மதத்துக்கும் எந்த ஒரு சாதிக்குமே கட்டுப்படாதவர். எல்லாருக்கும் பொதுவாக இருக்கணும், பொது தலைவர் தானே. வாங்க, நோன்பு கொஞ்சம் வைக்கிறீங்கல்ல, நோன்பு விரதம் இருக்கீங்கல்ல, சபரிமலைக்கு வாங்க, எங்க பள்ளிமலைக்கு பாத யாத்திரை வாங்க. அவர் கோவில் கும்பாபிஷேகத்துல கூட கலந்துகிட்டு இருக்காரு, கட்டிக்கிட்டு கும்பாபிஷேகத்துல கோவில் கலசத்துல தண்ணி ஊத்திட்டு கூட பூசாரிகளை பார்த்துட்டாரு, அர்ச்சகர்களை பார்த்துட்டாரு. அண்ணன் வரவேற்கிறேன், இதைத்தான் சொல்றேன், இதைத்தான் வரவேற்கிறேன். நீங்க இந்து மதம் இல்லாத இந்து மதத்தை நீங்க ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். நீங்க சொல்றீங்க இந்து மதத்தை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்றீங்க. என்னுடைய எனக்கு என்ன மிகப்பெரிய கேள்வினா, உங்களுடைய கட்சி பேர் இந்து தமிழர் கட்சின்னு சொல்றீங்களா, தமிழர்கள் இந்துக்களே அல்ல அப்படின்னு சொல்றாங்களே, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்துக்களும் தமிழர்களும் ஒண்ணுதான். இதை சொல்றது திருமாவளவனும் உண்டு, திருமாவளவனும் சொல்றாரு, அழுத்தமா சொல்றாரு, தமிழர்கள் இந்துக்கள் அல்ல. சரி, தமிழர்கள் இந்துக்கள் இல்லைன்னு சொல்லிட்டு போட்டோம். அவர் உடைப்புவாதம் பேசுகிறார், நான் இணைப்புவாதம் பேசுகிறேன். இவங்க பேசுறதுல அந்த மக்களை ஏத்துக்கல சார், சிரிக்கிறான் சார். அவங்க இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக பேசுகிறார். நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், அந்த இஸ்லாமிய மக்களையே நீ ஏமாத்துறேன்னு தான் சொல்கிறேன். நான் இஸ்லாம் மதத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய சகோதரர்கள், அந்த மதத்தின்படி அல்லாவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மதிப்புமிக்க சகோதரர்களே, உங்களுடைய மதத்தில் அண்ணன் திருமாவளவன் நோன்பு வைக்கக்கூடிய அந்த 5 நாட்களில் அல்லாவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த திருமாவளவன் அவர்கள் அல்லாஹ் குறித்தோ, இஸ்லாம் மதத்தில் இருக்கக்கூடிய அடிமைத்தனங்கள் குறித்தோ, அங்கே இருக்கக்கூடிய தீண்டாமைகள் குறித்தோ, அங்கே இருக்கக்கூடிய வன்முறை குறித்தான குரான் வசனங்களை பேசுவாரா? பேசினால் அந்த மதம் அனுமதிக்குமா? அவரே சொல்லியிருக்கிறார், இந்த மதத்தில் அப்படி கடவுள் இல்லை என்று சொல்பவனுக்கு இஸ்லாம் மதத்தில் இடமில்லைன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ நம்ம மதம் எவ்வளவு பெரிய சுதந்திர மதம் பாருங்கள். இல்லை என்பவன் யாரடா தில்லையில் வந்து பாரடானார் எங்க கண்ணதாசன். கண்ணதாசனுக்கு மேலே ஒருத்தன் கடவுள் மறுப்பு பேசியவன் எவனாவது ஆன்மீகவாதியான வரலாறு உண்டா? அவருக்கு மேலே நாத்திகம் பேசியது உண்டா? இப்பொழுது இருக்கக்கூடிய நாத்திகம் என்பது பிழைப்புவாதம். இவர்கள் சட்டை மட்டும் கருப்பு அல்ல, மனமே கருப்பு. இவர்கள் அனைவருக்குமான சமூக நீதி, சம வாய்ப்பு என்று மேடைகளில் பேசுவார்கள். அவருடைய கட்சி தலைமையை அடுத்த சாதிக்கு கொடுக்க மாட்டார்கள். குற்றச்சாட்டு கட்சி தலைமையை சொல்ல, ஆமா கொடுக்க மாட்டாங்க. அடித்தட்டு மக்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும், பல்லக்கு தூக்கியாக இருப்பவன் பல்லக்கில் ஏற வேண்டும் என்று மேடைகளில் முழங்குவார்கள். தன் கட்சி, தன் குடும்பம், தன் வாரிசு, வாரிசு அரசியல் அப்படியே இவங்க தான். அந்த குலத்தின் தொழிலெலாம் சொல்கிறாங்களே, வாழையடி வாழையன வந்த இந்த கூட்டம் தான் இவங்க. அடுத்தனு கொடுக்க மாட்டான் சார். அப்படி கொடுத்தா நான் திமுகவை ஆதரிக்கிறேன், திகாவை ஆதரிக்கிறேன். கொடுக்க சொல்லுங்களேன், நாங்கள் கொடுக்கறதுக்கு என்ன இருக்கு? எடுத்துக்கன்னு தான் சொல்கிறோம். சித்தாந்தத்தின் அடிப்படையிலான கட்சி பாஜக. இங்கே வந்து குடும்ப தலைவர் மகனுக்கு பேரனுக்கு பேத்தியெல்லாம் கிடையாது. சித்தாந்த கொள்கையின் நிச்சயம், மனிதர்கள் தலைவர்கள் இரண்டாம் பட்சம், தேசம் முக்கியம், கொள்கை முக்கியம், மனிதர்கள் இரண்டாம் பட்சம் தான். எங்களோடு இணைந்து பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்ததுக்கு மிக்க நன்றி சார். நன்றி.